ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல், அதாவது நோட்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறது, ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலை பற்றி பார்க்குறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த பாடல், இதுதான் நோட்ஸ் நான் வந்து ரீசெண்டாக புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மிகுந்த ஆதரவுகள் வந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னென்னா, அந்த புக்கில் இருக்கிற பாடல்களோட ஒவ்வொரு பாடலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி வாசிக்கணும், நோட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டோட ரூட் பார்த்திங்கன்னா, பாருங்கள், சா ரி கா மா ஒன், அதாவது சா ரி டூ கா டூ மா ஒன், ப்ராக்கெட்டில் மா டூ போட்டிருக்காங்க, ஆக்சிடென்டல் நோட்னு வச்சுங்க, பா தா டூ தா ஒன் நீ டூ நீ ஒன், எல்லா ஸ்வரமுமே இதில் மேக்ஸிமம் வருது, கா ஒன் தவிர வருது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சா ரீக ஷார்ப் வந்திருக்கு, அப்போ மா டூ பா நெடில் கிராச்சட் போட்டிருக்காங்க, அடுத்து மா டூ கிராச்சட் நெடில், அடுத்து கா கா இது வந்து ஆஃப் பீட் சுரங்கள், அடுத்து ரீ நெடில் சுரம் நெடில் சுரம், சா ரீ. ஸோ அப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சா ரீ க மா ம பா மா க க ரீ சா. இப்போ அதை வந்து நம்ம எப்படி வாசிக்கணும், சா சரி க ம ம ப ம க க ரி ச. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ச ச ச ரி க ம ப ம ம க க ரி 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 க ச, அதை தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, சரி ம க ரி க ரி ச ச. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சரி ம க ரி க ரி ச ச மா ஒன், மா டூ மட்டும் அதில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. க க க க க ச, அது பார்த்தீங்கன்னா, ரி ச ச ரி ம க ரி க ரி ச ச. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக வந்து அந்த சுரம் வந்து நோட்ஸ் எழுதியிருக்கோம். வெஸ்டர்ன் நோட்ஸ் இதே தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நோட்ஸு இதுக்கப்புறம் ஃபுல் சரணம் இருக்குது, அதை வந்து நீங்கள் அந்த புக்கில் இருக்கும் இதே போல தான் நீங்கள் வாசித்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். இப்போ எது ஆஃப் பீட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ ஆஃப் பீட் அப்படின்னா, ஆஃப் பீட்டு ச ச க க ச த த த, கீழே புள்ளி வச்சுருந்தா லோ ஆக்டிவ்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், தா ஒன்று ஆக்சிடென்டல் நோட், இங்கே ஷார்ப்னே போட்டாங்க. ஸோ அது போல தான் ச ச க க ச ச க க ச த த த த த த ரி 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 ச ச ரி ம க ரி க ரி ச ச. ஸோ இது போல் ஃபுல் சாங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், அதாவது சரணம் நீங்கள் வாசிக்கணும், பல்லவி வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது போல் தான் நம்ம இனிமேல் நம்மளுடைய பயிற்சியை தொடங்க போகிறோம். ஸோ புக்கு வாங்காதவங்க வீடியோவில் இருக்கிற நம்ம தொடர்ந்து புக்கை வந்து கொரியர் பண்ணுவாங்க, வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலாம் நீங்கள் இதை பண்ணலாம். ஹவு டு ரைட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் ஒவ்வொரு பாடலையும் நம்ம அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பயிற்சி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு பாடல், இனிமையான பாடலில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் watching.